வணக்கம். நெருப்பு தான் விக்ரம் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனம். கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதனால இந்த திரைப்படமே பார்க்காம இந்த திரைப்படத்திற்கு ஒரு விமர்சனத்தை நம்ம பதிவு செய்யறோம். எல்லாருமே திரைப்படத்தை போய் ஒரு ஷோ இல்லைனா ரெண்டு ஷோ பார்த்துட்டு தான் திரை விமர்சனம் பண்ணுவாங்க. திரைப்படம் பார்க்காமல் திரை விமர்சனம் கொடுக்கக்கூடிய முதல் தளம் நெருப்பு தமிழன் மீடியா, நெருப்பு தமிழன் யூடியூப் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துலயும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பதிவு செஞ்சிருப்போம். நம்மளும் எவ்வளவு தான் விளம்பரம் இல்லாம பண்றது. ஆகவே இந்த திரைப்படத்தை, இந்த திரைப்படம் விக்ரம் என்பது தமிழ் சினிமா திரை உலகில் அதிகமாக வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பெருமைக்கும் சொந்தமாக விக்ரம் திரைப்படம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதிகமாக இன்றைக்கு அமெரிக்கா, வட அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல அதிகமாக ரிலீஸ் செய்யப்பட்ட தமிழ் திரைப்படம் என்கின்ற ஒரு வரலாற்று சாதனையையும், தமிழ் திரைப்படங்களே இப்படி ஒரு படம் இவ்வளவு இடங்கள்ல ரிலீஸ் செய்யப்பட்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமையையும் விக்ரம் திரைப்படம் பெற்றிருக்கு. 1987 விக்ரம் அப்படிங்கிற ஒரு பெயர், விக்ரம் என்கின்ற இந்த ஒரு குரல், கமல்ஹாசனினுடைய இந்த ஒரு ஒரு கம்பீரமான இந்த குரல் இன்றும் மீண்டும் 1987 பிறகு இன்றைக்கு 2022 மீண்டும் ஒலிக்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் உண்மையிலேயே பழசு பழசுதான் ஓல்ட் இஸ் கோல்ட் என்பதையும் மீண்டும் நிரூபணம் செய்துள்ளது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இயக்குநராக இருக்கின்றார் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்து. கைதி திரைப்படம், உண்மையிலேயே நான் கைதி திரைப்படத்தை நாட்களுக்கு பிறகு தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். மிகவும் 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 சிறப்பான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல சொல்லப்பட்ட மிக முக்கியமான கருத்துக்கள், அதுல சொல்லப்பட்ட நடைமுறை சம்பவங்களை போல இந்த திரைப்படத்திலையும் எதிர்காலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்காலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலம், எல்லா காலங்களையும் குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை மையமாக கொண்டு விழிப்புணர்வு காணொலியாக இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கு. அன்றைய காலங்கள் இருக்கக்கூடிய இந்த விக்ரம் திரைப்படங்கள்ல இருந்த பாடல்கள்லாம் தெரியும். ஐயோ, அந்த பாடல்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாடல்ல எத்தனையோ நடிகர்கள் இங்கிருந்து அவங்க ஏதோ ஒரு பாலைவனத்துக்கு எல்லாம் போய் படமாக்கியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். ஆனா அன்றைக்கு அதுல வெளியிடப்பட்ட பாடல்களை போல மிகப்பெரிய பிரபலமான பாடல்கள் இல்லை என்றாலும் இதுல பத்தல பத்தல அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்றிய அரச வச்சு செஞ்சது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அந்த ஒன்றிய அரசுனா எந்த ஒன்றிய அரசுங்க? இந்திய ஒன்றிய அரசு தான். அதாவது கமல்ஹாசன் ஒரு மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய ஒரு தலைவர் அப்படிங்கிறதையும், அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் என்பதையும், அரசியல் இருந்து சினிமா வழியாகவும் அதை சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆனாலும் பத்தல பத்தல இந்த பாட்டு பத்தாது என்று குறிப்பிட்டு அந்த பாட்டை எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வேதனையான ஒரு விடயமாகவும், அந்த திரைப்படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் திமுக கட்சியையும் தாக்குகின்ற ஒரு பாடலாகவும் இருக்கு. ஆனாலும் என்ன, எங்க அப்பா குருதுக்குள்ளதான் இருக்கிறாரா என்பதை எப்படி இன்றைக்கு இந்த உதயநிதி நிறுவனம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும், அதனால அது ஒரு சில அந்த படத்தினுடைய காட்சிகளை வெட்டி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல கமல்ஹாசன் ஐயா அவர்களுக்கு 67 வயதுக்கு மேல ஆகுது, 67 வயது ஆகுது இல்ல அதுக்கு மேலேயும் ஆகலாம். அப்படி இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில 100% முழுமையாக இயக்குனர் பக்கமே இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. இப்ப ரஜினி, அஜித் போன்ற முக்கியத்தர்கள், கதாநாயகர்களுக்கு எல்லாம் கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தானோ அவங்க சொன்னதைத்தான் இயக்குனர் கேட்கணும். அவங்களுக்காகத்தான் அந்த படம் செய்யும், அந்த படத்தை இயக்கணும். எவனோ ஒருத்தன் தயாரிப்பாளர் தலையில துண்டை போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா வசதியா வாழணும் அப்படிங்கிற நிலையும், தான் ஊர்லாம் ஊர் உலகத்தையெல்லாம் சொத்து வாங்கணும், என்னுடைய வங்கி கணக்கு உயரணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற அஜித், விஜய் போன்ற சுயநலம் படித்தவர்களுடைய மத்தியில இந்த இயக்குனர் என்பவரு இயக்குனரை எந்த தொந்தரவும் செய்யல, இயக்குனர் என்ன சொல்லாரோ அதை நான் செய்கிறேன், இதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேலை என்று குறிப்பிட்டு கமல்ஹாசன் அவர்கள் அமைதியாக அவர் சொல்லக்கூடிய காட்சிகளை நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கிய ஒரு சிறப்பம்சம் என்று குறிப்பிடலாம். இன்றைக்கு அஜித், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வைத்து படம் எடுக்கிறவன் தலையில துண்டத்தான் போடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகில அஜித் ரஜினியை வச்சு படம் எடுக்கிறவன்லாம் தயாரிப்பாளர் துண்டை போடணும், பண்ணுக்கு போய் படம் பாக்குறவனு துண்டை போடணுங்கிற ஒரு நிலை இருக்கு. ஏன்னா படம் பாக்குறவங்க கூட கொத்தனாரு, பெயிண்டரு, மெக்கானிக்கு, ஆக இவன் அண்ணன்னைக்கு கூலி வேலை செய்யறவன் தான், அவன்லாம் இன்னைக்கு அழிஞ்சு நாசமா போகக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது அப்படின்னு. இந்த திரைப்படங்கள்ல
தமிழ் திரையுலகில் திரைப்படங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து எப்பொழுதுமே ஏற்கனவே தெலுங்கர்களுடைய ஆட்சியாகத்தான் இருக்கு. ஆனாலும் மீண்டும் அந்த தெலுங்கர்கள் ஒரு காலத்துல தெலுங்கு படங்கள் எல்லாம் நம்ம டப்பிங் படமாக பார்ப்போம். அதுல வந்து அவங்க அவர்கள் பயன்படுத்திருக்கின்ற அந்த கலர் கலரான ட்ரெஸ் அந்த கதாநாயகத்துக்கு சம்பந்தம் இருக்காது. அதுக்கப்புறம் இங்க இருந்து வாயிலே ஹெலிகாப்டர் ஊதுவான், அதுக்கப்புறம் இங்க இருந்து ஓடி வரலாம் கையசிச்சு ஒரு 1000 பேரை தள்ளி விடுவான், இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் தெலுங்கு படங்கள்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு தெலுங்கு படங்கள் கேஜிஎஃப் போன்ற படங்கள்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமா உலகையே புரட்டி போட்டு ஒரு சினிமா உலகில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி, அதனால தெலுங்கு இன்னைக்கு பாலிவுட் ஹாலிவுட் எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமா ஐயோ போயிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இன்னைக்கு கமல்ஹாசனுடைய இந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே வேளையில 100% இயக்குனர் தன்னுடைய வேலையை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த திரைப்படத்துல சொல்லக்கூடிய காட்சிகள் சொல்லப்படுது. இதே வேளையில இந்த திரைப்படத்துல எத்தனையோ லெஜெண்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதாவது முதன்முதலாக இந்த ஃபாசில் என்று சொல்லக்கூடிய அந்த மலையாளி ஒரு நடிகர் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவருடைய சமூகங்கள் சிறப்பு. விஜய் சேதுபதியினுடைய இயல்பான ஒரு நடிப்பு, அவர் ஏற்கனவே மாஸ்டர் போன்ற திரைப்படங்களில் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய இயல்பான அந்த ஒரு வில்லனாக நடிக்கக்கூடிய காட்சிகள் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கு. அதே வேளையில கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு அதாவது இடைவேளைக்கு முன்பு ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு ஒரே ஒரு வசனங்களை சொல்லிட்டு போனாலும் இடைவேளைக்கு பிறகு தன்னுடைய நடிப்பை நடிப்பால கவர்கின்றார். ஆனாலும் ஒரு சிலர் குறிப்பிட்டோடய கமல்கிட்ட வந்து இந்த எதிர்பார்ப்புகள் நாங்க பார்க்கல, இவ்வளவு சிறப்பா அவரு எந்த தலையீடும் இல்லாம செய்வாரு, நாங்க முதல் பாதி கமல்ஹாசனுடைய இயக்கமா இருக்கலாம் இல்லைன்னா பின்னாடி பாதி கமல்ஹாசனுடைய இயக்கமா இருக்கலாம், ஆனா கமல்ஹாசன் இதுல எதுலையுமே இயங்காததுனால ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் பலரும் பதிவு செய்யறாங்க அப்படின்னு நம்ம உற்று நோக்கணும். அதே போல ஒரு சீரியல் ஆக்டர் அந்த நாடகத்துல நடிக்கக்கூடிய ஒரு சில ஆக்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய இயக்குனர் ஐயா சந்தான பாரதி அவருக்கு ஒரு மிக முக்கியமான காட்சிகளை கொடுத்து அவரையும் இந்த இடத்துல ஒரு பெரிய கௌரவப்படுத்திருக்கிறாங்க, அவரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. சூர்யா அவர்கள் இறுதியில ஒரு 3 நிமிடங்கள் வந்தாலும் இந்த திரைப்படத்தினுடைய மிக அதாவது மிக முக்கிய வில்லனாக பார்க்கப்படுறாரு. ஒரு அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனுக்கு நிகராக அவர் பேசப்படுறாரு. இதனுடைய இரண்டாவது பகுதியில அந்த திரைப்படத்துல சூர்யா அவர்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இன்னைக்கு விளங்கி. இந்த திரைப்படத்துல 2-2 பாடல்கள் இருந்தாலும் பாடல்கள் ரெண்டுமே அப்படித்தான் இருக்கு அப்படிங்கறது சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி இசை வந்து அனிருத் இன்றைக்கு வந்து இளைஞனுக்கு இளைஞனாக கலைஞனுக்கு கலைஞனாக அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு என்றும் குறிப்பிடப்படுது. இசை பிரம்மாண்டம் அப்படிங்கிறதும் இதுல நிரூபணம் அடைகிறது. இசை இசை ஞானி என்பவர் எப்பொழுதுமே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற அந்த காலங்கள்ல இருந்து பயன்படுத்தப்பட்டவர். இன்றைக்கு இவர் போன்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாம் இன்றைக்கு இதுல பயன்படுத்தி இவர்களும் வந்து இசையை சிறப்பாக தான் கொடுத்துருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. அதுல அதே போல கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த விக்ரம் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவிற்கு இன்றைக்கு வந்து தமிழ் சினிமா திரையுலகம் அழிஞ்சு போச்சா அல்லது தமிழ் திரையுலகம் வந்து தெலுங்கு கையில சிக்கிக்கிட்டு ஏற்கனவே தவிக்குது, இன்றைக்கு தெலுங்கு திரைப்படங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவை அழித்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது கமல்ஹாசன் நானும் இருக்கிறேன்டா வந்து நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு களமிறங்கி கலக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வயது தோற்றம் எதுவுமே தெரியல, சிறப்பா சம்பவம் செஞ்சிருக்கிறாரு என்று குறிப்பிடலாம். கமல்ஹாசன் ஐயா அவர்களுடைய இந்த திரைப்படத்திற்கு மனமாற நெருப்பு தமிழன் மீடியாவினுடைய வாழ்த்துக்களையும் உலக தமிழர்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்றோம். ஏனென்றால் தமிழ் திரையுலகம் அழிந்து போய்விடக் கூடாது. நான் சினிமாவுக்கு எதிரானவனாக இருந்தாலும் நல்ல திரைப்படங்களை என்றும் ஆதரிப்போம். கமல்ஹாசன் அவர்களினுடைய இந்த நடிப்பில் வெளியான விக்ரம் ஒரு சாதனை மைல்களை எட்டியுள்ளது. வாழ்த்துக்கள் திரைப்பட குழுவினருக்கு. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வம்.